திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதம் முதல் நாள் திருவெம்பாவை முதல் பாடல் விளக்கம். ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய்க் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எம் தோழி பரிசு ஏலோர் எம்பாவாய் என்பது முதல் பாடல். அன்பிற்கினியவர்களே, மார்கழி மாதத்திலே திருவெம்பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் அதிகாலையிலே நீராடுவதற்காக தத்தமது இல்லத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படும் பொழுது அவர்கள் சிவபெரும்பொருளுடைய புகழை பாடிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி அவர்கள் வீதி வழியாக வரும்பொழுது ஒரு பெண் உறக்கத்திலிருந்து களையாமல் இருக்கிறாள். அந்த பெண்ணை இவர்கள் எல்லாம் சென்று எழுப்புகிறார்கள். உறக்கம் என்பது ஆணவ மலத்தில் அழிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. சைவ சித்தாந்தம் உயிர்கள் அனுதினமும் ஐந்து நிலைப்பாட்டை அடைகிறது என்று கூறும். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று அதனை சொல்வார்கள். இந்த ஐந்து நிலையிலும் உயிர்கள் அனுதினமும் அடையும் பொழுது அந்த உயிர்ப்படங்கள் என்ற நிலையை கிட்டத்தட்ட மரணம் என்று சொல்வார்கள். நாமெல்லாம் தூங்கும் பொழுது என்ன நடந்தது நமக்கு தெரியறதில்லை. அதற்கு காரணம் என்னென்னா, அப்போது நம்மளுடைய அறிகருவிகள் 36 தத்துவங்கள் என்று சொல்வார்கள். அந்த 36 தத்துவங்களோடு நாம் கூடியிருந்த நிலையில் இருந்து ஆணவ மலத்தில் அழிந்திருக்கக்கூடிய நிலைக்கு தற்காலிகமாக செல்கிறோம். அதுதான் உறக்கம். உயிர்களுக்கு இறைவன் கொடுக்கும் ஓய்வு என்று சொல்வார்கள். அப்போ அந்த நிலையிலிருந்து திரும்பவும் நாம் இழுத்து வர வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எல்லாம் எதற்காக பிறப்பு எடுத்திருக்கிறோம் என்றால், ஆணவமல நீக்கத்தின் பொருட்டாக பிறப்படுத்திருக்கிறோம். அதனாலதான் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நாம் அனுதினமும் மரணத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது ஆணவ மலத்தில் தற்காலிகமாக அழிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. புதிய பிறவி எடுக்கப் போகிறோம். புதிய பிறவி எதற்கு எடுக்கிறோம்னா, சிவபெரும்பொருளை நோக்கி செல்வதற்காக எடுக்கிறோம். அதனாலதான் ஏற்கனவே உருமார்களாக, ஏற்கனவே பக்குவான்மார்களாக இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் எல்லாம் அந்த ஆணவ மலத்திலே அழிந்திருக்கக்கூடிய உயிர்களை சிவபெரும்பொருளை நோக்கி அழைக்கும் வண்ணமாக இந்த திருவெம்பாவை பாடல்கள் அமைந்திருக்கிறது. அந்த அதிகாலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை சென்று எழுப்புகிறார்கள். எப்படி எழுப்புறாங்கன்னா, இவங்களுடைய தோழி ஒருத்தி ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருந்தால், அவ சிவபெரும்பொருளுடைய நாமத்தை கேட்டவுடனே எப்படி எழுந்தாள் என்பதை சொல்லி எழுப்புகிறார்கள். ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதையே வளருதியோ. அந்த உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்றால், நீண்ட வால் போன்ற கண்களை, அழகிய கண்களை உடையவளாக இருக்கிறாள். அந்த பெண்ணை அழைக்கிறார்கள், மாதே வளருதியோ, நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா, நாங்க என்ன பண்றோம் தெரியுமா, ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதியை பாடுகின்றோம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆதி என்பது தோற்றம். சிவபெரும்பொருளுக்கு தோற்றம் கிடையாது. அவர் என்றுமே இருக்கக்கூடிய அனாதி நித்திய பொருள். அவர் அந்தம், அவருக்கு அழிவு என்பது கிடையாது. ஆதி இல்லைங்கும் போது அந்தமும் இருக்காது. அவர் சங்கார காரணன். அவர்கிட்ட தான் அனைத்து பொருள்களும் சென்று ஒடுங்கி அழியுமே தவிர்த்து அவர் எதிலையும் போய் ஒடுங்கி அழிய மாட்டார். திரும்பவும் அவர்கிட்ட இருந்து எல்லாம் தோன்றும். அதனால சங்கார காரணனே தான் தோற்றக்காரணன் என்று சிவபெரும்பொருளை குறிப்பிடுவார்கள். அதனாலதான் அவர் ஆதியும் அந்தமும், அவருக்கு தோற்றமும் முடிவும் கிடையாது. அவர் அரும்பெரும் சோதியாக இருக்கிறார். அவருக்கு உருவமே கிடையாது. அதனாலதான் அவரை ஜோதி வடிவினன் என்று குறிப்பிடுகிறார்கள். சிற்பர வியோமம் என்று குறிப்பிடுவார்கள். கற்பனை கடந்த சோதி என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவார். கற்பனை கடந்த சோதி, அவர் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சோதி வடிவர். சோதி என்பது விளக்கிலே தோன்றக்கூடியது என்று சொல்கிறோம். இந்த சாதாரணமாக வீட்டில் நாம் ஏற்றி வைக்கக்கூடிய தீபம், அந்த தீபம் என்பது மைபொதி விளக்கு. அதுக்குள்ளே நடுப்புற கருப்பு இருக்கும். அது பஞ்சபூதங்களில் ஒன்று, நெருப்பினால் ஆனது. சிவபெரும்பொருள் பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் எந்த தன்மையிலான ஜோதியாக இருக்கிறார் என்பதை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதி சிவபெரும்பொருள் என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். அப்படி அந்த பெண்கள் எல்லாம் சிவபெரும்பொருளுடைய புகழை பாடிக்கொண்டே வருகிறார்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ. இப்படிப்பட்ட சிவபெரும்பொருளுடைய பெருமைகளை எல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். நீ அதை கேட்டும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். நம்முடைய தோழி ஒருத்தி இருக்கிறாள். அவள் எப்படி தெரியுமா செஞ்சிட்டு இருந்தா, அவள் என்ன தெரியுமா பண்ணா, நாங்கள் சிவபெரும்பொருளுடைய புகழை பாடிக்கொண்டே வந்தோம். அந்த புகழ் பாக்கள் எல்லாம் வீதி வழியே சென்ற
சென்று கொண்டிருக்கும் போது எங்க பார்த்தாலும் பரவியது. அப்போ ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருந்தால், அதை கேட்டவுடனே தன்னுடைய உறக்கத்திலிருந்து அவள் விழித்து விட்டாள். விழித்து தன்னுடைய நிலை மறந்து தரையிலே விழுந்தால் மயங்கினாள் என்று பெண்கள் எல்லாம் சொல்கிறார்கள். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்று குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய தோழி தான் வீட்டில் உள்ள போதார் அமளியில தூங்கிக்கிட்டு இருந்தான். போது ஆறுனா பூக்களால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெத்தையின் மீது அந்த பெண் உறங்கிக் கொண்டிருந்தால், அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணுடைய செவிகளிலே நாங்கள் பாடிய மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் நாங்கள் பாடிக்கொண்டு வீதி வழியாக வந்து கொண்டிருக்க பொழுது சிவபெரும்பொருளை மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி சென்று அந்த பெண்ணுடைய செவிகளில் சேர்ந்து சேர்ந்தது. அப்போ என்ன பண்ணா அப்படின்னா, ஏதேனும் ஆகால் புரண்டும் இங்கன் நின்றும் புரண்டும் இங்கன், தன்னுடைய தூக்கத்திலிருந்து கலைந்து எழுந்திருப்பதா திரும்பி படுப்பதா என்ற நிலைப்பாட்டிலிருந்து அவ எந்த நிலைப்பாடும் எடுக்க முடியாம அப்படியே புரண்டு மெய்மறந்து கட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டாள். விழுந்தவள் அப்படியே மயங்கி விட்டாள். சிவபெரும்பருளுடைய புகழையும் கருணையும் நினைத்து பார்த்து மயங்கி விட்டாள். அடியார்களுடைய 10 குணங்களிலே ஒன்று சிவபெரும்பருளுடைய புகழை கேட்டு மயங்கி விழுதல். அப்படிப்பட்ட 10 குணங்களில் ஒன்றை உடையவளாக அந்த பெண் இருக்கிறாள். சிவபெரும்பருளுடைய புகழை வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து அவளுக்கு கண்ணீர் வருகிறது. சிவபெரும்பொருளே கருணை எண்ணி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். அவகையிலே சிவபெரும்பாருடைய புகழை கேட்ட அந்த பெண் நின்றும் புரண்டும் எழுந்திருக்கிறார். தன்னுடைய கண்ணீரை பெருக்குகிறாள், மெய்மறந்து கண்ணீரை பெருக்குகிறாள், விம்மி விம்மி அழுகிறாள். இப்படிப்பட்ட குணநலங்களை உடையவளாக நம்முடைய தோழி இருக்கிறாள். ஆனா நீ என்ன பண்ற, ஆதியும் மந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ. நீ இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்க, சிவபெரும்பொருளுடைய நாமத்தை கேட்டும் வன் செவியோ நின் செவிதான் என்று கேட்கிறார்கள். உன் காது என்ன செவிடா, உனக்கு காது கேட்கலையா? நம்முடைய தோழி சிவபெரும்பொருளுடைய புகழை கேட்டவுடனே கீழே விழுந்து மயங்கினால் நீ இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்க. வன் செவியோ நின் செவியோ கேட்கிறார்கள். வன் செவியோ நின் செவிதான், தொழாத சுரையோ தொழும்பர் செவி என்று அப்பர் பெருமான் கேட்பார். சிவபெரும்பொருளுடைய திருநாமத்தை கேட்காத செவியெல்லாம் செவிகளே அல்லங்கிறார். செவிகால் கேண்மின்களோ என்று அப்பர் பெருமான் பாடுவார். அவகையிலே வீதி வாய் கேட்டலுமே விம்மி மிம்மி மெம்மிறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே. அந்த பெண் தாயா பெண்ணு, அவதான் சிவபெரும்பொருளுடைய அடிமைத்தரத்திலே உயர்ந்தவள், என்னே என்ன என்று வியக்கிறார்கள் அந்த பெண்ணிடம். உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணிடம் ஏற்கனவே உறக்கம் குலைந்து வந்தவர்கள் உறங்கி எழுந்தவளை பற்றி வியந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே, இதே எம் தோழி பரிசு ஏலோர் எம்பாவை, அவள்தான் எங்களுக்கு தோழியாக இருக்க கடமைப்பட்டவள், தோழியாக இருக்கும் பரிசனை உடையவள். நீ தூங்கிக்கிட்டு இருக்க, உன்னை எப்படி எங்க கூட்டத்தில் சேர்த்துக்க முடியும் என்று அந்த உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எழுப்பி கேட்பதாக இன்றைய திருவெம்பாவை பாடலை நம்முடைய மணிவாசக பெருந்தகை அமைத்து தந்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.